எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு. யாரை வச்சு முஸ்தபிசுர் ரஹ்மானோட இடத்த ஃபில் பண்ண போறாங்க சிஎஸ்கே, யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல இருப்பாங்க? சிம்பிளா சொல்லுனா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கைஸ். அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை சிஎஸ்கே வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா வந்து பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராயுடு எதுக்கு சிஎஸ்கே டீம் கூட இருக்காரு, அதுவும் திடீர்னு மிட் சீசன்ல வந்து ஜாயின் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம். எஸ், அதை பத்தியும் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. எதனால ராயுடு சிஎஸ்கே ஜாயின் ஆயிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் பார்ப்போம். வீடியோ கலைக்கு லைக் கொடுத்துருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, வீடியோ ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த ஹோம் கேமோட டிக்கெட் அப்டேட் வந்து வந்திருக்கு. ஏப்ரல் 5ஆம் தேதி காலைல 9:30 சேம் அதே மாதிரி பேடிஎம் இன்சைடரில் வந்து வரப்போகுது. இந்த வாட்டி உண்மையிலேயே ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து கிடைக்குது லீக் மேட்ச் டிக்கெட். ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு தான் ரொம்பவே டிமாண்டாக இருந்துச்சு, பட் அடுத்தடுத்த ஜிடி மேட்ச்சுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்க நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ராயுடு விஷயத்துக்கு வருவோம். என்ன ராயுடு ஜியோ சினிமாஸ் கூட தானே இருந்தார், இப்போ என்ன சிஎஸ்கே டீம் கூட, அதுவும் சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் ஜெர்சி எல்லாம் வந்து போட்டு டீம் கூட வந்து இருக்காரு, என்ன கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ராயுடு வந்து சிஎஸ்கேவை ஆஸ் அ ஸ்டாஃபாக வந்து இந்த வாட்டி ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராயுடு வந்து சிஎஸ்கேவோட டேலண்ட் ஸ்கவுட் டீமில் வந்து இருக்காரு. லைக் ஆக்ஷனுக்கு முன்னாடி டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஆக்ஷனுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ராயுடு வந்து செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆனால் என்ன கேள்வினா, அவர் டேலண்ட் ஸ்கவுட் டீம்ல தான் வந்து இருக்காரு, டீமோட ஸ்டாஃபா தான் வந்து இருக்காருனா, அவர் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருக்கலாமே, ஏன் சடனா வந்து ஜாயின் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து இருக்கு. அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னு தெரியல, பட் ராயுடுவோட ஹோம் கிரவுண்ட் தான் ஹைதராபாத் அண்ட் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல ஒரு பயங்கரமான ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஏன் சிஎஸ்கேக்குமே வந்து அங்க 100 எல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த கண்டிஷன்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்க ராயுடுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வந்து சிஎஸ்கே வந்து வச்சிருக்கலாம், இந்த ப்ரிப்பரேஷன் அப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிக்க சொல்லி. பார்ப்போம் ஹோல் சீசனுமே சிஎஸ்கே டீமோட நம்ம ராயுடு வந்து கண்டினியூ பண்றாரா, இல்ல வெறும் இந்த மேட்சுக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து இறக்கி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ராயுடு சிஎஸ்கே டீம் ஜாயின் ஆயிருக்கிறத பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கைஸ், விஷன் லெவல்ல உங்களுக்காண்டி ஒரு புது ஆஃபர், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சைன் இன் பண்றப்ப எல்லோ அப்படின்ற கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் ரியல் கேஷ் வந்து கிடைக்கும். அதை வச்சு நீங்க கிராண்ட் லீக்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆடுங்க. சரி கைஸ், இப்ப நம்ம அப்படியே ஃபிஸோட விஷயத்துக்கு வருவோம். ஃபிஸ் பங்களாதேஷ் வந்து கிளம்பி போயிருக்காரு, வர 2-3 நாள் ஆகும். இந்த டைம்ல பார்த்து நம்மளுக்கு மேட்சஸ் வேற இருக்கு. கேகேஆர் மேட்சும் ஃபிஸ் வந்து மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கு 100% ஃபிஸ் வந்து இருக்க போறது இல்ல. சிஎஸ்கே என்ன மாதிரி காம்பினேஷனோட போக போறாங்க? பிகாஸ் ஃபிஸ் அண்ட் பத்திரனா வந்தோடனே சிஎஸ்கேவோட டெட் பவுலிங் வந்து மாறிடுச்சு, ஒரு மாதிரி பக்காவா கன்னு மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அகைன் ஃபிஸ் வந்து போனோடனே என்ன பண்ண போறாங்க? பிகாஸ் துஷாரை இப்பதான் வந்து மிடில் ஓவர்ஸ்லயே வந்து யூஸ் பண்ணிட்டு அவரை டெத் ஓவர் வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. அதே வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்து இருந்துச்சு. ஆனா இப்ப ஃபிஸ் இல்லாத நேரத்துல துஷார் தான் வந்து டெட் பவுலிங் போட போறாரா, இல்ல வேற ஏதாவது ஒரு பவுலரை எடுத்துட்டு வர போறாங்களா? சிம்பிளா சொல்லுனா சிஎஸ்கே கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கைஸ். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து நடக்க போகுது. ஒன்னு முஸ்தபிசூருக்கு பதிலா இன்னொரு பேஸ் பவுலரே வந்து கொண்டு வரது. எஸ், நம்ம கிட்ட ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இல்ல, ஆனா ஒரு ஷார்துல் தாக்கூர் வந்து இருக்காரு. எஸ், சிஎஸ்கே அவரை பதுக்கி வச்சுக்கிட்டே வந்து வராங்க, எதுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி இந்த இடத்துல யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்மளோட முகேஷ் சௌத்ரி. 2022 தான் அவர் லாஸ்டா சிஎஸ்கே காண்டி பவுலிங் போட்டது. அண்ட் இப்போ ஒரு லெப்ட் ஆர்ம் பேசர் வேற போயிருக்காரு, அதனால முகேஷ் சௌத்ரி நம்ம கிட்ட இருக்க ஒரே லெப்ட் ஆர்ம் பேசர். இப்ப முகேஷ் சௌத்ரி மேல ருத்து நம்பிக்கை வச்சு கொண்டு வந்தா இது வந்து ஒரு நல்ல டைமா வந்திருக்கும். பட் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கு பேஸ் பவுலரை வச்சு ரீப்ளேஸ் பண்றதுல. அது என்னன்னா, ஒரு ஃபாரின் பிளேயரை இந்தியன் பிளேயரை வச்சு ரீப்ளேஸ் பண்றோம்னா வேற ஒரு இந்தியன் பிளேயரை வந்து நம்ம வேற ஒரு ஃபாரின் பிளேயரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே 3 ஃபாரின் பிளேயரோட ஆட மாட்டாங்க, 4 பிளேயரையும் வந்து யூஸ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் முஸ்தபிசூர் ரீப்ளேஸ் பண்ண போய் டீமோட காம்பினேஷனே வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வந்து ஆயிடும். ஆனா முகேஷா இருக்கட்டும் ஷார்துலா இருக்கட்டும் டெத்துல எந்த அளவுக்கு நல்லா போடுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா முகேஷ் வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. ஸோ பவர் பிளேல தீபக் கூட சேர்ந்து 2 ஓவர் வந்து போடலாம், பட் இன்னும் 2 ஓவர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க ப்ராப்ளம்ஸ். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா, டெத்துல எப்படி யாரை கொண்டு வந்தாலும் ரன்ஸ் போக தான் போகுது எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டா, அதனால நம்ம பேட்டிங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு பிசிக்கு பதிலாக ஒரு சாண்ட்னர். எஸ், நம்ம கிட்ட ஆல்ரெடி 3 பேசர்ஸ் வந்து இருக்காங்க, துஷார் பத்திரனா தீபக். ஸோ இதுக்கப்புறம் வேற எக்ஸ்ட்ரா ஒரு பேசரை கொண்டு வந்தாலும் டெத்துல அவர் வந்து ரன்ஸுக்கு வந்து போவார் அப்படின்ற பட்சத்தில் சாண்ட்னரை வந்து கூட்டு வந்துட்டா காம்பினேஷனும் வந்து அஃபெக்ட் ஆகாது. பிசிக்கு பதில் சாண்ட்னர் ஆடுவாரு, ஸ்பின்னும் போட்டுருவாரு, உங்களுக்கு பேட்டிங்கும் ஆடிடுவாரு அப்படின்னு இருக்கப்ப கரெக்டாக இருக்கும். இல்லை சாண்ட்னருக்கு பதிலாக ஒரு ஆஃப் பின் வேரியேஷனோட இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி மோயின் அலி கூட பெஞ்சில் தான் உட்காந்துருக்காரு. 4 ஓவர் பவுலிங் கிடச்சிரும் அண்ட் பேட்டிங்லையும் இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன மாதிரி இருப்பார். லைக் லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப லேக் ஆக மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை சிஎஸ்கே சாரி ருத்து வந்து சூஸ் பண்ண போகிறாரு, லைக் எனக்கு பேட்டிங் வேணும்னு போகிறாரா, இல்லை பவுலிங் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறேன்னு போகிறாரா? எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில்
தீக்ஷனாவோட ருத்து ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா, செகண்ட் ஆப்ஷனா, இல்ல தேர்ட் ஆப்ஷன் தீக்ஷனாவா? உங்களோட ஒப்பீனியனை வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்களை அதிகம் பாக்குறேன். பை கைஸ்.